ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேத்து பெயர்ச்சி 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ராகு கேத்து பெயர்ச்சி நிகழ்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நிகழ்கிறது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த ராகு கேத்து பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், ஏற்கனவே இளரசனியினுடைய பிடியில் இருக்கீங்க. இந்த ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் ராகு பகவான் வராரு. ஸோ இந்த 5ஆம் இடத்தில் வர ராகுவும் 11ஆம் லாபத்தில் வரக்கூடிய இந்த கேத்துவும் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வரலாம், சிலருக்கு வேலை மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானாலும் குரு பகவானாலும் சற்று அவங்க பார்வை நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதனால மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள் இல்லை இந்த அடலசன் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்கனவே ராகுதசை நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கு 4 தீபங்கள் ஏற்றி ராகு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நீல நிற துண்டு இருக்க, ராகுவினுடைய கலர் நீலம். ஸோ அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் தானம் பண்ணுங்க. லேடிஸ்க்கு நீங்கள் சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் வாங்கி கொடுங்க. மற்றும் இந்த சபரிமலைக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வேஷ்டி வஸ்திரதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ராகுவினாலும் ஏற்படக்கூடிய தோஷம் மற்றும் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு இது ஒரு நல்ல ரிலீஃப் இந்த பரிகாரம் எல்லாமே. ஸோ மகர ராசி நேயர்கள், நீங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் வருவதற்கும் பண வருவாய் அதிகரிப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். அதனால் சந்தோஷமாக இந்த ராகு கேத்து பெயர்ச்சியை நீங்கள் வரவேற்கலாம். பொதுவாக அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேத்து எப்படி இருக்கு, என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குது, இதுக்கு தகுந்தாற் போல தான் இந்த பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே இருக்கும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு மனதிற்கு ஒரு திருப்தி வருவது மட்டுமல்லாமல் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.